அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவே இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடியது முக்கியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம வந்து பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் மட்டுமே நிறையா பார்க்குறதுனால நம்மளோட சென்டரே வந்து பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் தான். ஸோ பிசிஓஎஸ்ங்கிறது இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு பயப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும், இதனால் பின்னாடி வேறு என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதாங்கிறது அளவுக்கு பயந்துக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ ஈஸியாக இந்த பிசிஓஎஸ் வராமல் தடுக்கணும், வந்தாலும் இதுலேருந்து ஈஸியாக நாங்கள் வந்து வெளியே வந்துடணும். ஸோ ஹவு டு கெட் அவுட் ஆஃப் பிசிஓஎஸ் இன் ஈஸி ஸ்டெப்ஸ், என்னென்ன விதங்களை ஃபாலோ பண்ணும்பொழுது சீக்கிரமாக இந்த பிசிஓஎஸ்லேருந்து எங்களால் வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான பதிவு தான் இது. ஸோ பிசிஓஎஸ் இருந்தாலே முக்கியமான ஒரு விஷயம் கருமுட்டை வளர்ச்சி பாதிப்பாகும் அப்படிங்கிறது தான். ஸோ எக் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், எக்கு க்ரோத் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி எக்கு க்ரோத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறதும் அதனுடைய பீரியட்ஸை மாதம் கரெக்டாக வெளியே வர மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். என்ன மாதிரியான உணவுகள்? கொய்யா அதிகமாக சேர்த்துக்கணும், மாதுளை அதிகமாக சேர்த்துக்கணும், பப்பாளி அதிகமாக சேர்த்துக்கணும், அதே மாதிரி எண்ணெய் வித்துக்கள் நிறையா சேர்த்திக்கோங்க. எண்ணெயில் வந்து முக்கியமாக வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், அதுலேயும் அந்த நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குக்கிங் மீடியத்தில் 75% இருக்கணும், 25% தான் வந்து கடலெண்ணெய் இருக்கணும். டாக்டர், இப்போ எல்லாருமே இந்த செக்கு செக்குன்னு ஏன் டாக்டர் இதையே சொல்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த மாதிரி எண்ணெயை தான் பயன்படுத்தியிருக்காங்க, ரீஃபைண்ட் ஆயில்ஸ் பயன்படுத்தவே இல்லை. அந்த நம்ம மறந்து போன அந்த மரபு தான் இன்றைக்கி நமக்கு பல நோய்கள், குறிப்பாக இந்த 1980க்கு மேலே பிறந்த பல குழந்தைகள் இன்றைக்கி வந்து மாதாந்திர ருது ப்ராப்பராக வரதில்லை, இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாக வரதில்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் பீரியட்ஸ் வருது, அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கும் ஃபைல் தூக்கிட்டு பல ஹாஸ்பிட்டலுக்கு அலையக்கூடிய நிலை இன்றைக்கி நம்ம பெண்களுக்கு உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மரபிலிருந்து, நம்மளுடைய பாரம்பரியத்திலிருந்து, நம்மளுடைய முன்னோர்களுடைய வழியிலிருந்து அவங்களுடைய பாதச்சுவடிகளை நம்ம பின்பற்ற மறந்துட்டோம் அப்படிங்கிற விஷயந்தான். குறிப்பாக இந்த உணவு பழக்க வழக்கத்தில் நம்மளுடைய ரிஃபைண்ட் ஆயில்ஸ் பயன்படுத்துறதை நிறுத்திட்டு செக்கில் ஆட்டின சுத்திகரிக்கப்படாத நம்மளுடைய எண்ணெய் வகைகளை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக பல நோய்கள், குறிப்பாக வந்து ஏன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம ரத்தத்தில் நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்கணும், கெட்ட கொழுப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவான விஷயம் வந்து குட் ஃபேட்ஸில் இருக்குது. ஸோ நேச்சுரலான ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்ஸுன்னு சொல்லக்கூடிய இயற்கை உரங்கள் போட்டு வளர்க்கப்பட்ட ஃபுட்ஸு, ஆர்டிஃபிஷியலாக பெஸ்டிசைட்ஸோ இல்லை ஆர்டிஃபிஷியலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூச்சி மருந்துகள் அடித்த உணவுகளோ இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடல்லையும் ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது. அதே மாதிரி காய்கறிகள் எல்லாமே ஹைப்ரிடான வெரைட்டிஸ் நம்ம எடுத்துக்கும் பொழுது அதே ஹைப்ரிட் சேஞ்சஸ் அதே ஜீன் மியூட்டி லெவல்ஸ் வந்து நம்மளுடைய ரத்தத்துலேயும் உருவாகுது. அதனால் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் வந்து ஆர்கானிக்காக இருக்கணும், அதே சமயம் வந்து ஹைபிரிடானதா இல்லாம இயற்கையா உருவாக்கப்பட்ட காய்கறிகளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நேச்சுரலா என்ன இருக்கோ அதை சாப்பிடுங்க. எனக்கு வந்து இது முட்டைக்கோஸ் வந்து வயலட் கலரில் இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு அதை சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முருங்கைக்காய் வாங்கி வச்சு சாப்பிடாதீங்க. நம்மளுடைய உணவில் ஹைப்ரிட் தக்காளி எல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட வேண்டாம். ஸோ எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹைப்ரிடாக இருக்குமோ அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே நிச்சயமாக நம்மளுடைய சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனையும் நம்ம கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் போகக்கூடிய பிரச்சனையிலிருந்தும் நம்மளால் ஈஸியாக வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம், பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த சினைப்பை நீர்க்கட்டிக்கு ஒரு காரணமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம், நிறைய பெண் குழந்தைகள் இன்றைக்கி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் வந்து நம்ம ஹார்மோன்ஸை இம்பேலன்ஸ் பண்ணி
அதனாலேயும் சினைப்பை நீர்க்கட்டி உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்கள். அடுத்து வந்து நேச்சுரலான ஃபேட்ஸில், குறிப்பாக அனிமல் ஃபேட்ஸ் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மீன் எடுத்துக்கோங்க. அதிகமாக ப்ராய்லர் கோழி, ப்ராய்லர் சிக்கன்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக பெண்கள் வந்து நேரத்துக்கு தூங்கணுங்க. காலையில் ஒரு 6:30 எழுந்துடணும். இரவு வந்து ஒரு 10:30 படுக்க போயிடணும். அந்த மாதிரி தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நல்லா தூங்கும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய பசி நேச்சுரலாக இருக்கும். உங்கள் பசி நேச்சுரலாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அளவான உணவுகள் எடுத்துக்க முடியும். அப்போ தான் உங்களுடைய டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும். உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக தூக்கங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ நான் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தூங்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், நேச்சுரலான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், ப்ராப்பராக குட் ஃபேட்ஸ் இருக்கக்கூடிய எண்ணெய் வகைகள் எடுத்துக்கணும், நான்வெஜ்ஜில் தேவையான உணவுகள் எடுத்துக்கணும், நல்ல முறையில் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும். எக்ஸசைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை என்னால் லைஃப் டைம் ஒரு எக்ஸசைஸாக ஃபாலோ பண்ண முடியும், ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் என்னால் எது ஃபாலோ பண்ண முடியும். ஸோ என்னால் டெய்லி காலையில் 1/2 hour டான்ஸ் ஆட முடியும். ஆடுங்க, தப்பே கிடையாது, உங்கள் கலோரி பேர்ன் ஆகும். டெய்லி என்னால் எங்கள் வீட்டு மாடிப்படி ஏறி ஏறி இறங்க முடியும். கண்டிப்பாக ஒரு 10-15 படி உங்களால் ஏறி ஏறி இறங்க முடிஞ்சிச்சுன்னா அதுவே உங்களுக்கு கலோரியை பேர்ன் பண்ணும். இல்லையா, வயிறு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாம் குறையிறதுக்கு அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலை சுற்றி பிரகாரத்தில் வந்து உருள் தண்டோன்னு ஒன்று போட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அங்க பிரதட்சணம் செய்கிறதுமே வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய இடுப்பு வயிறு பகுதியில் இருக்க ஃபேட்டை குறைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்லேயே உருள்லாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து தேவையில்லாத கொழுப்புகள் வந்து கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும், கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கணும், எனக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்கிற எண்ணத்தை கொடுக்கணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு அம்மா சொல்லிட்டாங்களேன்னு போய் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அதை பண்ணுறதா இருந்தால் அது பண்ணவே வேண்டாம். ஸோ எது உங்களுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்க முடியுமோ அந்த எக்ஸசைசஸை ரெகுலர் ரொட்டீனாக நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னாலே நிச்சயமாக பிசிஓஎஸ்ங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளுடைய இளம் பெண்கள் கண்டிப்பாக விடுதலை அடைஞ்சிட முடியுங்க. ஆரோக்கியமாக இருக்கிறதுங்கிறது வந்து பெண்களுடைய கருப்பையை பொறுத்து மட்டும்தான். அந்த கருப்பையோடைய ஆரோக்கியம் இந்த சினைப்பை நீர்க்கட்டி இல்லைன்னு சொன்னாலே சூப்பராக இருக்கும். எத்தனை குழந்தை வேணாலும் நம்ம பெண்கள் பெற்றெடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னு சொன்னாலே இயற்கையாகவே நம்ம கருப்பை வந்து அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.